முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி இதனால் வரையில் உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு எட்டாவது வீடாக இருக்க சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே சென்று மறைகிறார். அதே போல கன்னிராசிக்கு மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் இருந்த கேது பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டுக்கு வருகிறார். அப்ப என்ன ஆக போகுது கன்னிராசி என்பர்களே? பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகுவால பணவரவு இருந்திருக்கும். மூணாவது வீட்டில் இருந்த கேதுவால் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பணங்காசு இருக்கிற இடம் தெரியும், ஆனா உங்களால எடுக்க முடியாது. இப்படி போனா பணம் சம்பாதிச்சிடலாம், இந்த வழியில போனா பணம் சம்பாதிச்சிடலாம், வருமானத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ரூட் உங்களுக்கு தெரியும். பட் அந்த ரூட்ல உங்களால டிராவல் பண்ண முடியாது. அதுதான் அஷ்டமத்தில் சென்று மறையக்கூடிய ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவார். திடீர்னு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலியமா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஷாட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிசினஸ் அருமையான பிசினஸா இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி அன்பர்களே, உங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாம்புகள் பற்றிய பயம், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், மனபயம் விலகும். அதே போல கனவுல பேட் ட்ரீம்ஸ் வருது, பாம்புகள் துரத்துவது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மனபயங்கள்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என்ன பிரச்சனையே தெரியாமல் இருக்கிறது, செய்வினை தோஷங்கள் அது மாதிரி சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரீகங்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் வேலையை விட்டு வெளியில வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்களே ஒரு கழுத்தை பிடிச்சி புஷ் பண்ணி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அப்படியெல்லாம் சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஒன்றும் கவலைப்பட்டு அப்படியே வசனப்பட்டு உட்காந்துக்காதீங்க. நிச்சயமா நீங்க முதலாளி ஆகிறதுக்கான கால நேரம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அதைத்தான் நான் மறைமுகமான சொன்னேன், உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று. அப்ப உங்க ஜாதகத்துல நீங்க அடிமை தொழிலிருந்து சுய தொழில் முதலாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது கன்னிராசி அன்பர்களே. அதே போல குடும்ப கஷ்டங்கள் விலகும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் விலகும். அதே போல சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இவையெல்லாம் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், இடுதோஷங்கள், இடு பிரச்சனைகள் இவையெல்லாம் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட ஒரு உரிய பதில், நல்ல பரிகாரங்கள், பிராச்சித்தங்கள், உங்களுக்கு ஒரு உண்மையான குரு கிடைப்பார் இந்த கன்னிராசி அன்பர்களே. அப்ப 2-8 அமரக்கூடிய ராகுவும் கேதுவும், ஒரு பக்கம் கேது பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் உட்காரக்கூடிய அந்த கேது பகவான் கன்னிராசிக்கு நன்மையே செய்வார். பண வரவுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல பணவு வரவுல ஒரு உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஒரு பிளான் பண்ணி எதையுமே நீங்க முடிவெடுக்கலாம். இந்த மாதம் இவ்வளவு பணம் வரும், இவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய வகையில ஒரு அற்புதமான ராகு கேது பெயர்ச்சி கன்னிராசிக்கு அமைகிறது. ஒரு 90% கன்னிராசி அன்பர்களுக்கு
எல்லா வகையிலும், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், எனி ஒன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய வகையில் இந்த ராகுகேது பயிற்சி கன்னிராசிக்கு அற்புதமான சுப பலன்களை தருகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருட பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக, நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. அடுத்து வர இருக்கின்ற 12 மாதங்களும் கன்னிராசிக்கு அமோகமான மாதங்களாக அமையப் போகுது. ஒரு பக்கம் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 9 இருந்த ராகு பகவான் விலகிவிட்டார், வெளியில் போயிட்டார். 3-9 இருந்த அந்த ராகுவும் கேதுவும் இப்பொழுது 2-8 அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப 8 இருக்கக்கூடிய ராகு மறைமுகமான பிரச்சனைகள் தராரோ இல்லையோ, கண்டிப்பா மறைமுகமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறைமுகமான வருமானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய மேஷ ராகு நன்மையை செய்யக்கூடியவர், வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியவர். அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையிலே வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், மறைமுகமான வருமானமாக இருக்கும். அதே ஜாப் தான், அதே பிசினஸ் தான், பட் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக இல்லாமல் கொஞ்சம் மறைமுகமான வருமானம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மறைமுகமான வருமானம் தான் உங்களுடைய ப்ராஃபிட்டு. அப்போ நேர்முறையாக வரக்கூடியதெல்லாம் வீண் செலவுகளாகவும் அல்லது ரொட்டேஷனுக்கு தான் சரியாக இருக்குமே தவிர, மறைமுக வருமானம் உண்டு, லாபம் உண்டு கன்னிராசி நேயர்களே. சரி, அதே போல் குரு பகவான் இந்த வருஷம் முழுவதும், இதெல்லாம் எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம், இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 47 வருஷம், 147 வருஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, 250 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அந்த மாதிரி கன்னிராசினியர்களே, இந்த ஏப்ரல் டு ஏப்ரல், எப்பவுமே நவம்பர் டு நவம்பர் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ ஏப்ரல் டு ஏப்ரல் கம்ப்ளீட்டாக இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும், சுபகிருத வருடம் முழுவதும் கன்னிராசி அன்பர்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே குரு பகவான் மீனத்தில் இருக்கிறார். அப்ப இந்த வருஷம் முழுவதும் குருவுடைய பார்வை கன்னிராசிக்கு விடுகிறது. அப்ப எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளவு பெரிய தந்திரவாதியாக இருந்தாலும், மந்திரவாதியாக இருந்தாலும், அவன் எவ்வளவு ஒரு பலசாலியாக இருந்தாலும், அந்த எதிரி எவ்வளோ ஒரு சூட்சமான வக்ரமான எண்ணங்களை உடையவனாக இருந்தாலும், குரூரனாக இருந்தாலும், அந்த குருவுடைய பார்வை படுகின்ற காரணத்தினாலே கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய எதிரிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். 6-12 அல்லது 2-8 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவால், 2 தனஸ்தானம் பண வரவு தடைபடுமாதான், இல்லை தடைப்படாது, என்ன குரு பார்க்கிறார் கன்னிராசிக்கு. அதோடு மட்டுமல்ல, இப்போ சனி பகவான் போயிட்டு கும்பத்தில் உட்கார்ந்தாருனாக்கா அப்போ சனிக்கேது தொடர்பு ஏற்பட்டு விடும். சனிக்கேது தொடர்பும் ஒரு யோகமே, அது சன்னியாசி யோகம் நீங்கள் சொல்லலாம், ஆனாலும் அதுவும் ஒரு யோகமே. வருமானம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்திலிருந்து வெளியில் போய் சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படலாம், வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்னிராசி நண்பர்களே, வெளிநாடு செல்வதற்கு வேலைக்காகவோ, பிஸ்னஸ்க்காகவோ, ஜாப்காகவோ, வெளியில் கல்விக்காக, ஸோ வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கன்னிராசி நண்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களே, உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு சனி பகவான் பார்க்கிறார், இந்த 3-11 ராகு பார்க்கிறார். ராகு 11வது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. நிச்சயமாக ராகுவுடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது கன்னிராசியை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முதலீடுகள் இருக்கும், வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள், தடைய நின்று போன பைசா, அதெல்லாம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள்,
கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கஷ்டங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட்ஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மனசு நிம்மதி, மன பயம், எப்பயும் மனசு ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இருக்கிறது, ஆரோக்கிய குறைவுகள். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மனபயம் நீங்கும், ஆரோக்கிய இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், இவையெல்லாம் கூட நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இயர் முழுவதுமே, தமிழ் புத்தாண்டு முழுவதுமே கன்னிராசிக்கு நல்லது தான் நடக்கும். அந்த நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி ஒரு நீண்ட நெடும் காலத்துக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கப் போவது கன்னிக்கு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நெடும் காலமாக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி யாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா அவங்க எடுக்காத முயற்சிகளே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லா வகையிலும் இந்த கன்னிராசி என்பவர்கள் ட்ரை பண்ணிட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, சலித்து போய் உட்காந்துருப்பாங்க. இது என்னடா, இது பெரிய இதுவாக போச்சு, இனிமேல் நான் முயற்சியே பண்ண போகிறதில்ல அப்படின்னு வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க கன்னிராசி என்று. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சுங்க எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி, ஸோ அது அன்சக்சஸாக போகும்போது ஒரு மனவிரக்திக்கு சென்று இருப்பார்கள். ஆனால் கன்னிராசி என்பவர்களே, மற்ற ராசிகளை விட கன்னிராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப அதி அற்புதமான சுப பலன்களை தருகிறார். ஏன்னா நேர் பார்வையாக குரு பகவான் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு திரிகோணத்தில் 5-9 அவருக்கு பார்வை, ஆனால் அது 7வது பார்வைக்கு சமமான பார்வை உண்டு. அதனால தான் 7 கிரகங்களுக்குமே, எல்லா கிரகங்களுக்குமே 7வது பார்வை உண்டு. எல்லா கிரகங்களுக்கும், 9 பேருக்குமே உண்டு. இப்போ 7வது பார்வை என்பது காமன் பார்வையாக அமைந்து விடுகிறது. ஸோ கன்னிராசி அமர்ந்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் அமர்ந்து அடுத்து வர இருக்கின்ற 17 மாதங்கள் கோலாகலமான நல்ல பிரைட் ஃபியூச்சராக உங்களுக்கு அமையப்போகுது. எல்லா வகையிலும் சிறப்பு. உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரை என் பிஸ்னஸ் வந்து லாபமே கிடைக்கல சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்று, எனக்கு லாபமே கிடைக்கல சாமி, லாபமே குறைஞ்சி போச்சு. அப்போ நிச்சயமா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சார், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் டவுன் ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் லாக் ஆயிடுச்சு சாமி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட், லாக் ஆன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெளியில் வர்றதுக்கான குரோத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு லேண்டில் போட்டேன், லேண்டில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டது, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கம்பெனி டவுன் ஆகிடுச்சு, ஒரு மிஷின் வாங்கி போட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பாதிலேயே நிற்குது, வீடு பாதிலேயே நிற்குது, பில்டிங் பாதிலேயே நிற்குது, ஒரு ஃபேக்டரி அப்படியே நிற்குது, ஒரு ஐடி செக்டர் சார், ஒரு ஐடி பில்டிங் அது, பிஸ்னஸ் சென்டர் ஒன்று கட்டுறேன், இந்த பிஸ்னஸ் சென்டர் ஒன்று பாதிலேயே நிற்குது. ஸோ தடைப்பட்ட விஷயங்களில் தடைகள் விலகும் கன்னிராசி என்பதில்லை. அப்போ தடைகள் விலகியது என்று சொன்னால் கண்டிப்பாக கடையுடன் ஒரு குரோத் வந்துடும். நீங்கள் எடுத்த வேலையை சக்ஸஸ் பண்ணலாம், உங்களுக்கான ரெகுலர் இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் அதுதான் அங்கே பேசும் கன்னிராசி என்பது. என்னதான் குரு பகவான் நேரடியாக சமசப்தம பார்வையை பார்த்தாலும், அதே போல் அங்கே மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டையும் 3வது வீட்டையும் பார்க்கிறார். கன்னிராசிக்கு 3வது வீடு எதுங்க? விருச்சகம். அப்போது விருச்சக ராசியில் முயற்சிங்கிற இடத்துல இருந்த தடைகள், கேது பகவான் அங்கே இருந்து மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ அந்த தடை விலகியது, ஃபஸ்ட்டு கேது தள்ளி போனாலே தடை விலகியதுன்னு அர்த்தம். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், வீண் வம்புகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல பொறாமைகள், ஒரே நம்மளை பார்த்தாலே அவங்க எரியுது சாமி, நம்மளை பார்த்தாலே அவன் போட்டு அமுக்கணும், மிதிக்கணும்னு நினைக்கிறான் சாமி, அவன் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். இப்படியெல்லாம் தொழில் போட்டிகள், பிஸ்னஸ் போட்டிகள் மட்டும் இல்லைங்க, காம்படிஷன் மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்,
அதே போல ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருந்தாலுமே கூட இவையெல்லாம் கூட கிளியர் ஆக போகுது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ப்ராஃபிட் நல்ல முறையில் கிடைக்கும், மெயினாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா ட்ரை பண்ணுறது தான் கன்னி ராசி அன்பர்கள், அங்கே தான் தோத்து போகிறாங்க. நிச்சயமாக அது இந்த முறை செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையில இடமாற்றங்கள் உண்டு. நான் ஜாப் மாறலாமா, நான் கம்பெனி மாறலாமா, நான் இந்த செக்ஷனுக்கு மாறலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்க மைண்ட் யோசிக்க தோணும். அப்போ டிரான்ஸ்பர்ஸ் கண்டிப்பா உண்டு, இடமாற்றங்கள் இருக்கும், பதவி மாற்றங்கள் இருக்கும். ஒரு நல்ல ரேங்க் உயர்ந்த ஹையர் ரேங்க்ல போல சேர்மன், சிஇஓ, டைரக்டர், அதுக்கு மேல இந்த பக்கம் ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஸோ அதுக்கு மேலே என்ன உண்டு, ஆஃபீஸர் உண்டு, என்ன அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கேட்டகரிக்கு நல்ல ரேங்க்குக்கு உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. ஸோ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் வேலை வாய்ப்புகளும் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை. இந்த குடும்பத்தை ஃபேமிலியை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பவர்களே ஏழாவது பாவம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த கணவன் மனைவி ஸ்தானம். நான் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்க சமயம் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறேன், அவரை எனக்கு கிடைப்பாரா, அவங்க எப்படி சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை நாள் இங்கே பழகிட்டு இருந்தோம், அவங்க எங்களுக்கு கிடைப்பாங்களா, நாங்கள் புரிஞ்சிட்டோம், கணவன் எங்கள் வீட்டுக்கார் எப்படி பண்ணிட்டாரு, மனைவி எப்படி பண்ணிட்டாங்க, பசங்க எப்படி பண்ணிடுது, பொம்பளை பசங்க இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு கஷ்டமாக போச்சு, வீண்பள்ளி அவமானங்கள், தலைகுனிவு, குடும்ப கௌரவம், திரும்ப வரணும் சமயம் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி என்பர்களே. ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கான ரெமெடியை எடுத்து அந்த தடைகளை விளக்குவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி கன்னி ராசி அன்பர்களே.